நான் மக்களே நீங்கள் பார்த்துருக்கிறது பெஸ்ட் சமையல் பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் இதை வீடியோ என்ன போகிறேன் ஸோ ஸ்டார் வார்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா புக் ஆஃப் போபா ஃபேட் அந்த சீரிஸ் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருந்தது ஸோ முடிஞ்சிருந்தது ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் இது மாதிரி ஸ்டார் வார்ஸ் கண்டென்ட்டும் வரும் ஸோ மாவல் டிசியோட அப்டேட்ஸாக சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வரும் ப்ளஸ் அனிமே கண்டென்ட்டுமே வரும் ஸோ இது எல்லாமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்டார் வார்ஸ் பொறுத்தவரைக்கும் கடைசியாக ரிலீஸ் பண்ண ரெண்டு சீரிஸுமே என்னை வச்சு செஞ்சுட்டு இருந்தது ஸ்டார் வாஸ் பேட் மேட்சும் சரி ஸ்டார் வார்ஸ் விஷன் இந்த ரெண்டு சீரிஸுமே ஏண்டா பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ அதனால எல்லாத்துக்குமே போகிற ஸ்பாய்லர் யாராக சொல்லிடுறேன் ஸோ ரிவியூக்குள்ளே போடுறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிளாட் அப்படிங்கிறத என்னென்னு பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ஸோ ஜாபா வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் லியாவில் கொல்லப்பட்டுருவாங்க ஸோ ஜாபா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாஃபியா ஸோ எல்லா வேலையும் பண்ணுவான் கொள்ள கொள்ளை கடத்தல்ட்டு இருக்கிற எல்லா வேலையுமே தான் இப்போ அவன் செத்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் எடுத்த பிப் ஃபார்ச்சுனா அப்படின்னு ஒருத்தன் எடுத்திருப்பான் நம்ம போபா ஃபேட் வந்து அந்த பிப் ஃபார்ச்சுனா அவன் கொண்டுட்டு அந்த ஒரு பிளேஸை ஸோ ஃபுல்லாக எடுத்துருவார் ஸோ இது மூலியமா அவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரு ஸோ தான் இந்த ஒரு சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க ஸோ கடைசியாக வந்த ரெண்டு சீசனை விட இந்த சீசன்ல ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணது என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சவுண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா போன ரெண்டு சீரிஸை விட இந்த சீரீஸ்ல ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ நிறைய இடத்துல கூட முடியுது ஸோ ரெண்டு சீசன்ல வந்து டேடே அப்படின்னு வந்து நின்றும் ஸோ இதெல்லாம் அப்படியே நிற்காம நல்லாவே ப்ளே ஆச்சு அது கேட்கவும் நல்லா இருந்தது ஸோ அதுக்கடுத்து இந்த சீரீஸோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் மேலே போக விட ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸு ஃபேட் மேலே தான் போட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் மேலே தான் அந்த ஃபோக்கஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பவுண்டி கண்டராக இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடராக மாறுற மாதிரி ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும் ஸோ அந்த சேஞ்ச் ஓவர் காட்டினதாகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஸோ ப்ரெசண்ட்டில் நடக்கிற மாதிரி காமிச்ச எல்லா சீக்வன்ஸுமே நல்லா இருந்தது ஸோ அடுத்த இந்த சீரீஸோட பாசிட்டிவ் அப்படின்னு ஸோ நிறைய சர்ப்ரைஸ் இருந்தது நீங்கள் ஒவ்வொரு வீக்கை பார்க்க பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறையா கேரக்டர் வந்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா அந்த டீடைல்ஸ் தான் இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோரின் வந்து ஆனிக்கன் ஸ்கை வாக்கர் ஓட்டின அந்த ஸ்கை ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீமாடல் பண்ணி அவரோட ஸ்பேஸை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிப்பார் ஸோ அந்த சீன்லாம் பார்க்குறவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஷினுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க ஸோ போபா பேட்டுக்கும் பெண்ணிக்கும் என்ன சம்மந்தம் ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த சீரியஸில் காமிச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமும் கூட அது நிறையா பேர் எதுவும் பார்த்தாங்க அது ஏ ஸோ எதிர்பார்த்த மாதிரியே கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு சிலது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணலை பட் அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மென்ஷன் கூட பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல ஸோ நீட்டாகவே அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து எல்லா அந்த கொஷின்ஸ்லாம் எதுவுமே வராத அளவுக்கு ஒரு வெல் ரிட்டனாக இருந்தது ஸோ ஆமாம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேண்ட்லோரின் சீசன் த்ரீ அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா ஸோ எல்லாம் வரப்போகுது ஸோ அந்த சீசன் த்ரீ நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த புக் ஆஃப் பாபா பேட் வந்து பார்த்தே ஆகணும் ஸோ வேறு வழியே கிடையாது இதோட கண்டினியூஷன் தான் மேண்டோலியின் சீசன் த்ரீயே இருக்க போகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேற வழியே இல்லை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரிஸ் தான் இது ஸோ அதுக்கடுத்தது இந்த சீரீஸோட நெகட்டிவ் போகலாம் ஸோ நெகட்டிவ் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த சீரியஸோட எடிட்டர் யாருன்னு எனக்கு தெரில ஸோ கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம மோசமாக இருந்தது ஸோ நான் இதுவரைக்கும் பார்த்த ஸ்டார் வார் ஒரு மோசமான ஃபர்ஸ்ட் எபிசோட் எதுக்கு இருந்ததுன்னா நான் நான் புக் ஆஃப் போபா பேட்டு தான் சொல்லுவேன் புதுசா பார்க்குறவங்க யாராச்சும் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்து சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ரெண்டு எபிசோட்லேயே இந்த மொத்த கடையுமே சாத்திட்டு போயிருவாங்க ஆனால் அவ்வளோ ஸ்லோவாக போவோம் ஈவன் ஃபஸ்ட் எப்பிசோட்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே டிஸ்கசும் பண்ணியிருக்க மாட்டாங்க பெருசாக எதுவும் காட்டிருக்க மாட்டாங்க நம்ம போபா பேட் வந்து பாத்தீங்கன்னா டஸ்கன்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணிருப்பாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஓடும் அப்படியே பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போபா ஃபேட் வந்து இந்த டேன்டோன் இருக்க அந்த மோசஸ்பா அந்த ஒரு நகரத்துல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பார் பட் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயுமே பிரசண்ட்ல நடந்த எல்லா சீக்கொன்ஸுமே நம்ம முன்ன சொன்ன மாதிரி சூப்பரா இருந்தது அதுவே அந்த சின்ன பிளாஷ் பேக் அது இதுவளதான் அதில் மேட்ரி நடந்திருக்கும் ஆனா அந்த ஒரு பிளாஷ்பை அரை மணி நேரம் கிட்ட காட்டுவாங்க பார்க்குற நமக்கு வெறுப்பார அளவுக்கு இருக்கும் செகண்ட் எபிசோட் வந்து ஃபுல் இருக்கும் ஆனா அது வந்த எல்லாமே செகண்ட் எபிசோட்ல இருந்த மொத்த எபிசோடு எனக்கு பிடிச்சிருந்தது பிளாஷ்பேக் சீக்வன்ஸா இருந்தாலும் அதில் கதை வந்து பாத்தீங்கன்னா பர பரபர அப்படியே சாணி மாதிரி எதுவுமே நெகுறாம அப்படியே ஸ்டாப் ஆகல முக்கியமா நான் எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா போபாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேன் மாஸ்டர் முழுங்கிரும் ஸோ அதுல இருந்து தப்பிச்சு எப்படி சீக்வன்ஸ் இருக்கும் கேட்கவே இன்ட்ரஸ்டா இருக்கு அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சப்பைய எப்படி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த சீக்வன்ஸை முடிச்சு வச்சிருப்பாங்க ஈவன் நான் அந்த சீஸ் பார்த்தேன் கண்டிப்பா ஒரு சீனாச்சு போபா ஃபேட்டுக்கும் அந்த மாஸ்டருக்கு சண்டவாரம் மாதிரி வச்சிருவாங்க பெருசா இருக்கும் அது மூத்த சைஸ பாத்திரம்லாம் ஒரு தடவை கூட அந்த பாடியுமே உங்களால் பார்க்க முடியாது மண்ணுக்குள்ளே வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அதே மாதிரி இந்த சீரிஸை பொறுத்தவரை நிறைய இடத்துல பட்ஜெட் கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலிமம் ஸ்டார் வார்ஸ்ல தெரியாது பட் இந்த தடவை எக்ஸ் எல்லாம் தனியாக துண்டு துண்டாக தெரிஞ்சுது கொண்டு போய் லுக்ஸ் கை ஃபேஸ்க்கே போட்டாங்களான்னு தெரியல மெயின் கேரக்டருக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணுற இடத்துல நல்லா பண்ணியிருந்தாங்க பட் பேக்ரவுண்ட் விஎஃப்எக்ஸுங்கிறது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை அங்கங்கே திட்டு திட்டாவே தெரிஞ்சுது ஸோ அதுக்கடுத்து பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி போனோம்னா இந்த ஒரு சீரீஸ்ல வில்லன் வில்லனை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அந்த வில்லன் சைடில் இருந்து பெருசாக எந்த ஒரு தொந்தரவுமே வளர்ந்த மாதிரியுமே இருக்காது ஒரு அட்டாச் ஆவாத ஒரு வில்லனாக இருப்பார் ஸோ ஸ்டார் வார்ஸ் சீரியஸை பொறுத்தளவு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி ஃபேன் இருப்பாங்க ஸ்டார் வார்ஸை பற்றி சுத்தமாக தெரியலேனா கூட ஸோ டார்த் வெட்ரு ஸோ அவங்கள பற்றியாச்சும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இந்த ஒரு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பைக் சிண்டிகேட் தான் வில்லனாக வந்திருப்பாங்க இந்த ஒரு வில்லனை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே பண்ண மாட்டாங்க கூட்டம் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க கேண்டைனோட இருந்து அந்த ஸ்பைஸை எடுக்க ட்ரை பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் ஸோ அதை தான் பைக் சிண்டிகேட் இப்போ ஒரு ஆர்கனைசேஷனை காட்டுறப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய குடைச்சல் கொடுக்க முடியும் இப்போ ப்ரீவியஸா இந்த மாஃப் கிடையன் எல்லாம் நமக்கே கடுப்பாகும் பிகாஸ் எங்க போனாலும் தொடச்சு துறைச்சு வந்துகிட்டே இருப்பாரு நமக்கே ஒரு செகண்ட்ல தோண அமைச்சிடும் டே உனக்கு ஒரு இண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை இருக்க அந்த பைக் சிண்டிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி இருக்காது வில்லன் பவர்ஃபுல்லா இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்கா அது சீரியஸ் வீக்கா இருக்க மாதிரி தான் காமிக்கும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீரியஸோட ஃப்ளோ ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டா இருக்க இடத்துல திடீர்னு ஒரு இடந்த எவ்வளோ சத்தமா இருந்து எல்லாருமே திரும்பி ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ளோ மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஆகட்டும் செகண்ட் எபிசோட் ஆகட்டும் தேர்ட் ஆகட்டும் மூணுமே ரிலீஸ் ஆனப்ப பார்த்த ஆடியன்ஸை விட ஏழாவது எபிசோட் ரிலீஸ் ஆனப்ப பார்த்த ஆடியன்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஸோ சைலண்டா இருக்கப்ப இடியூர் இருந்த மாதிரி என்ன இந்த ஃபர்ஸ்ட் மூணு எபிசோடுங்கிறது அந்த சைலண்டா இருக்கிற மாதிரி ஸோ ஸ்டோரிங்கிறது பெருசு பில்டாக இருக்காது ஏன் பார்க்குறோன்னு தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த இடிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் எபிசோடு தான் ஒரு செம பேங்கரான ஒரு எபிசோடுனே சொல்லுவேன் ஸோ கடைசி ஒன் வீக்கு என் ஃபோன்லாம் ஸ்டார் வாஷ் மீன்ஸாக தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த சீரீஸை பார்க்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் ஏழாவது எபிசோடில் முடிக்கிறப்ப இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் அதிகம் பட் என்ன பொறுத்தவரை இது வந்து இப்ப பார்க்க நல்லா இருக்கலாம் ஆனா பியூச்சர்ல பாக்குறப்ப நல்லா இருக்காது நீங்க ஒவ்வொரு எபிசோடு முடிக்கிறப்ப பல்ல கடிச்சிருந்தா அடுத்த எபிசோட பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு எபிசோட் பாத்தீங்கன்னா அடுத்த எபிசோட அதுவா ஆட்டோமேட்டிக்கா பார்க்க வைக்கணும் சோ தான் அது நல்ல சீரீஸ் நீங்க நாலஞ்சு எபிசோடு பல்ல கடிச்சு பார்த்து ஒரு எபிசோடு திடீர்னு நல்லா ரீச் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அது என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல சீரீஸ் சொல்ல மாட்டேன் சோ அடுத்து கடைசி ஒரே ஒரு நெகட்டிவ் நம்ம கேட்பின் தான் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பேட் பேட்ச்ல அப்பியர் ஆயிருப்பாரு மூணு எபிசோட் கிட்ட அப்பியர் ஆயிருப்பாரு சோ அப்படியே சின்ன அப்பியரன்ஸுக்கு இவருக்கு ஒரு பெரிய பேஸ் அவர் உருவாக்கிட்டாரு அவரே வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரே ஒரு எபிசோடுக்கு தான் புக் ஆஃப் பாபா ஃபேட்லயுமே கொண்டு வருவாங்க ஸோ கொண்டு வந்தவர் இல்லாமல் கொண்டு வருவாங்க ஸோ இந்த ஒரு கேரக்டரை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ கம்மியா யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த வந்த அந்த ஒரு அந்த ஒரு எபிசோடுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கறப்பரிய ஒரு விறுவிறுப்பு உங்களுக்கு வந்துரும் என்னமோ பண்ண போறாண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துரும் இந்த ஒரு சீரிஸைக்கும் முன்னாடியே ஹையர் பண்ணி ஃபேட்டை கொல்ல சொல்ற ஒரு மிஷின் மாதிரி இருந்ததுன்னா ஸோ அது மாதிரி ஸ்டோரி பேஸ்டு சீரியஸாக இது இருந்ததுன்னா இது பார்க்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போபா ஃபேட்டுக்கும் கேட் இருக்க ஒரு கேட் மௌஸ் கேம் மாதிரி இருந்திருக்கும் அதை பார்க்க இன்னுமுமே நல்லா இருந்திருக்கும் இது வந்து என்னோட தாட்டம் தான் ஓவரால் எப்படி இருக்குன்னா நீங்க ஸ்டார் வாஷ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சப்போஸ் இருக்கும் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் இல்லை நான் இப்ப தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இப்போ ரீசெண்டா மேலோரின் சீசன் டூ முடிச்சேன் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம் கொஞ்சம் பல்ல கழிச்சிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மேங்கலோரியின் சீசன் டூவை விட இது நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டேன் சீசன் ஒன்ன விட இது நல்லா இருக்கும் ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் இது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்க தவறதாங்க நான் இன்னொரு நாளை வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் சேனிங் ஆஃப் பை பிரதர்